மத்திய பிரதேச மாநிலத்தில் திரைப்பட பாணியில் திருடப்பட்ட அடையாள அட்டை மூலம் ஒரு நபர் 36 ஆண்டுகள் அரசு வேலை பார்த்தது அம்பலமாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் அனுப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான நிலக்கரி வயல்கள் உள்ளன. இதில் 1984 ஆண்டு நரசிக் தேவாங்கன் என்பவர் தனக்கு அறிமுகமான தாதாயராம் என்பவரது அடையாள அட்டையை திருடி அதன் மூலம் அரசு வேலைக்கு விண்ணப்பித்துள்ளார். அதன்படி நரசிங் தேவாங்கனுக்கு அரசு வேலையும் கிடைத்தது. அவர் தொடர்ந்து 36 ஆண்டுகளாக 2020 ஆண்டு வரை அரசு பணியாற்றி உயிரிழந்தார். இந்நிலையில் மரணத்திற்கு பிறகு கருணத்தொகை மற்றும் இதர பலன்களை பெறுவதற்காக அவரது மனைவி அகிலாயபாய் விண்ணப்பித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் தாதாயிராமின் மனைவி என கூறி வங்கிக் கணக்கு தொடங்குவதற்காக சென்றார். அப்போதுதான் நரசிக் தேவாங்கன் திருடப்பட்ட அடையாள அட்டையை பயன்படுத்தி மோசடி செய்து அரசு வேலையில் சேர்ந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் அரசு அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.